அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆத்மாக்களின் சங்கமத்தின் அன்பு கலந்த வணக்கங்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள் என்பதை உணர்த்தும் சிறு கதையை இன்று பார்ப்போம். துறவி ஒருவர் மக்கள் நடந்து செல்லும் ஒரு பாதையின் ஓரத்தில் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார். அவர் மக்களின் மனநிலையை அவர்களுக்கு உணர்த்த எண்ணினார். எனவே ஒரு சிறு யோசனை அவருக்கு தோன்றியது. அவர் ஒரு முள் செடியை மக்கள் நடந்து செல்லும் பாதையின் நடுவே நட்டு விடுகிறார். அது அவ்வழியை கடக்கும் எல்லோர் கால்களிலும் குத்துகிறது. அப்பகுதியை கடந்து சென்ற ஒவ்வொரு மனிதனும் அந்த துறவியை திட்டுகின்றனர். இவர் ஏன் இந்த முள் செடியை இங்கு கொண்டு வந்து வைத்தார் என்று துறவி எதுவும் பேசவில்லை. சில காலம் கழித்து அந்த முள் செடி வளர்ந்து பிரம்மாண்ட உருவமாக அந்த வழியையே அடைத்து விட்டது. அப்போதும் அவ்வழியில் செல்ல முயற்சிக்கும் மனிதர்கள், இவரால் தான் இந்த பாதை அடைபட்டது, இவர் செய்த காரியம்தான் இது என்று அந்த துறவியை திட்டுகின்றனர். முன்பொரு காலத்தில் அவ்வழியில் பயணப்பட்ட மக்களில் ஒருவர் கூட இந்த முள் நம்மை போல் மற்றவர் பாதங்களிலும் குத்தும் என்றும் யோசிக்கவில்லை. இந்த முள் தொடர்ந்து இங்கு இருந்தால் எதிர்காலத்தில் என்ன விளைவை ஏற்படுத்தும் என்றும் யோசிக்கவில்லை. ஆனால் அந்த சூழல் யாரால் ஏற்பட்டது என ஆராய்ந்து அவரை குறை கூறுவதிலேயே இருந்தனர். சூழலை சரி செய்ய யாரும் முன்வரவில்லை. இது போலத்தான் ஆத்மாக்களே, நம் வாழ்விலும் ஏற்படும் சின்ன சின்ன கஷ்டங்கள், அசௌகரியமான சூழல்கள் நமக்கு அமைகிறது. அவை நாம் எந்தெந்த விஷயங்களில் இன்னும் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தவும், எந்தெந்த விஷயங்களுக்கு நாம் இன்னும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதையும் நாம் அறியவும் அமையும் சூழல்கள். ஆகவே சின்ன சின்ன விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். அதிலிருந்து ஒரு படிப்பினையை கற்றுக்கொண்டு ஆனந்தமாய் வாழ்வை கொண்டாடுங்கள். நன்றி ஆத்மாக்களே. என்ன புண்ணியம் செய்தேனோ